بيته الله صلاته الله سلامه الله على ياسين حبيب الله. فأين أنا إذا أنت بذاتي دائما كنت؟ فما بنت ولا بنت ولا تا بيننا الله صلاته الله سلامه الله على طه رسوله الله صلاته الله سلامه الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. إلا بحلم الله كي أرتاحتم سلواتم سلامم سانديم سمادانمم சக்குன சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருதூதர் சர்தார் துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பிந்தியறந்து வாழ்ந்து உயரிய நிலை அடைந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் வலிமார்கள் அனைவர்களையும் போற்றி புகழ்ந்தவராக சங்கைக்குரிய உலமாக்களை மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த மாதங்களிலே ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே தான் நபிகள் கோமான் செல்லவாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பு இந்த மாதத்திலே தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ரபியுல்லாவல் மாதம் 12வது நாள் நபிகள் கோமான் செல்லவாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த மாதம் பல சிறப்புகளை பெற்றிருக்கின்றது. நாங்கள் புனிதமான சுபஹான மௌலதை இந்த மாதத்திலே ஓதுகிறோம். அது மட்டுமல்லாமல் பித்ரியா ஷரீபாவை ஓதுகிறோம். இன்னும் புர்தா போன்ற கசீதாக்களை நாங்கள் பாடுகிறோம். இந்த மாதத்தை நாங்கள் சிறப்புப்படுத்துகிறோம். அதற்கு காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததன் காரணமாக, அவருடைய பிறப்பை இந்த மாதம் சுமந்ததன் காரணமாக நாங்கள் அதை கண்ணியப்படுத்துகிறோம், சிறப்புப்படுத்துகிறோம். அவருடைய புகழை கொண்டு அவர்கள் பேரிலான நாங்கள் ஏற்றிய அந்த புகழை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் பொறிக்கப்பட்ட அந்த பூமாலைகளை நாங்கள் அவர்கள் பேரினால் ஓதி அதனுடைய நன்மைகளை அதனுடைய சிறப்புகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், பெற்று வருகின்றோம். அப்படியான இந்த புனித மாதத்திலே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். அவர்களுடைய அவதாரம், அவர்களுடைய பிறப்பு பல அற்புதங்களை சுமந்ததாக காணப்படுகிறது. பெருமானா சொல்லவாகும் அருகி செல்லும் அவர்கள் பிறக்குகின்ற பொழுது பல மாஜிசாத்துக்களை அற்புதங்களை நிகழ்த்தியவர்களாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை ஹதீஸ்களிலே குர்ஆனிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது அதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. பெருமானார் அவர்கள் பிறந்த நேரத்திலே கிஸ்ரா கோட்டை சரிந்து விழுந்தது. ஹதீஸ்களிலே 4 மாடி கட்டிடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கிஸ்ரா கோட்டை, கிஸ்ரா மன்னனுடைய அந்த பெருங்கோட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் அழிந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பிறந்த பொழுது பாரசீகர்கள் வணங்கி வந்த அந்த கிடங்கு, மதுசிகள் வணங்கி வந்த அந்த நெருப்பு கிடங்கு
அணைந்து போனது. எப்படியான கிடங்கு? நாம் பத்து வைக்கின்றோமே, அடுப்புக்கு பத்து வைக்கின்றோமே, அந்த நெருப்பல்லாது. ஆயிரம் வருடங்களாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு, அணையாத ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு பெருமானா செல்லவாக அழகிய செல்லமகள் பிறந்தவுடன் அது அடைந்து விட்டது. இது பெருமானாருடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றது, அவருடைய மோஜிசத்தை எடுத்து காட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல், பெருமானார் அவர்கள் பிறக்குகின்ற பொழுது அவருடைய தாயுடைய வயிற்றிலே இருந்து ஒரு ஒளிப்பிளம்பு, நூரே முஹம்மதியா என்ற அந்த ஒளிப்பிளம்பு, அது கொழுந்துவிட்டு எல்லா இடங்களிலும் பறந்தது. சிரியா போன்ற அந்த சிரியாவிலே அங்கே கட்டப்பட்டிருந்த மாளிகைகள் தெரிகின்ற அளவுக்கு, சுவர்கள் தெரிகின்ற அளவுக்கு அந்த ஒளி பறந்து விரிந்து காட்டியது. அப்படியான ஒரு ஒளிப்பிளம்பை அல்லாஹு தஆலா அங்கே பிற நபிகளுடைய அந்த பிறப்பை சிறப்புப்படுத்துவதற்காக வெளியாக்கி காட்டினான். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பிறப்பது போல், நாங்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்து பிறப்பது போல் பிறக்கவில்லை. அவர்கள் பல சிறப்புகளுடன் பிறந்தார்கள். நாங்கள் பிறந்ததை விட அதிகமான பல சிறப்புகளையும் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர்களாக பிறந்தார்கள். அவர்கள் தலையிலே எண்ணெய் தேய்த்தவர்களாக, தன்னுடைய முடிக்கு எண்ணெய் தேய்த்தவர்களாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். தன்னுடைய இரு கண்களுக்கு சுருமா இட்டவர்களாக பிறந்திருக்கின்றார்கள். நாம் பிறந்திருக்கின்றோமா அப்படி? நாங்கள் இரத்த கட்டிகளாக, இரத்தத்தை சுமந்தவர்களாக நாங்கள் பிறந்திருக்கின்றோம். ஆனால் பெருமானார் அவர்கள் கண்ணுக்கு சுருமா இட்டவர்களாக, தலைக்கு எண்ணெய் தேய்த்தவர்களாக பிறந்திருக்கின்றார்கள். இன்னும் பெருமானார் அவர்கள் அவருடைய தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டவர்களாக பிறந்திருக்கிறார்கள். எம்முடைய தொப்புள் கொடியை யார் துண்டித்தது என்று நமக்கு தெரியாது. எம்முடைய தொப்புள் கொடியை ஒன்று டாக்டர் அல்லது நேஸ் அல்லது யாரோ உறவினர்கள் துண்டித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய தொப்புள் கொடியை துண்டிக்க வைத்து பிறக்க வைத்தான். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், இங்கே நடைபெற்ற ஐந்து நாட்களாக நடைபெறுகின்ற இந்த மஜ்லிஸிலே பல ஆலிம்கள், பல உலமாக்கள் அவருடைய பிரசங்கத்திலே இந்த விடயங்களை சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் கேட்டு அதை பழக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு பல பழகி புளித்து போன ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சொல்கின்றான், மூமின்களுக்கு ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது பிரயோசனம் அளிக்கும். ஒரு மூமினுக்கு அவனுடைய ஈமானை, அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அந்த அடிப்படையிலேயே தான் இந்த விடயங்களை நான் உங்களிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறேன். பெருமானாருடைய சிறப்பு அதிகம் அதிகமாக இருக்கின்றது. அவருடைய பிறப்பை நாங்கள் சொல்லிக் கொண்டு போனால் அது முடியாது. கடலின் நுரை அளவு இருந்தாலும் அதை நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது. அப்படியான பல சிறப்புகளை பெருமானாருடைய பிறப்பு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல், பெருமானார் அவர்கள் சுஜூதிலே விழுந்தவர்களாக, அல்லாஹ் ஒருவன் என்று சுட்டிக்காட்டியவர்களாக, அல்லாஹுவை வணங்கியவர்களாக பிறந்திருக்கிறார்கள். எம்முடைய பிறப்பு அவருடைய பிறப்பை விட்டு மிக தூரமாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைகீழாக பிறக்கவில்லை, கால் வழியாக, காலுடன் கால் மூலமாக பிறந்தார்கள். நாங்கள் தலைகீழாக பிறக்குகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக வெளியாகியது கால். கால் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியானார்கள், தலைகீழாக அல்ல. இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எமக்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை, அவருடைய சிறப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதும்படி, அவர்களை நாங்கள் சிறப்பிக்கும்படி இறைவன் கூறுகின்றான். எப்படி கூறுகின்றான்? இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. சூரத்துல் அஹ்சாப் 56வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறிக்காட்டுகின்றான். என்ன கூறுகின்றான்? நானும் என்னுடைய அமரர்களும் மலாயிக்காமார்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம்.
அவர்களை நேசிக்கின்றோம், அவர்களுடைய சிறப்பை எங்களிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், எங்களிடத்திலே நாங்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பற்றி மிக மிக அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அவருடைய சிறப்பை நீங்கள் புகழ்ந்து கூறுங்கள், அவருடைய மௌலிதுகளை நீங்கள் ஓதுங்கள், அவர் மீது சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். சூரத்துல் அஹ்சாப் 56வது வசனத்திலே இன்று எத்தனைய வஹாபிகள் பல ஹதீதுகளை, பல இட்டுக்கட்டிய ஹதீதுகளை, லைஃபான ஹதீதுகளை, பலவீனமான ஹதீதுகளை, ஹதீதுடைய அர்த்தங்கள் தெரியாமல், குர்ஆனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை, மக்கள் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை சிதைக்கின்றார்கள். பொய்யான பொய்யான ஹதீதுகளை காட்டி அவர்களை திசை திருப்புகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நூருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூர் என்று அல்லாஹு தஆலா வெளிக்காட்டியிருக்கின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீதிலே கூறுகின்ற பொழுது அன மின் நூரில்லாஹ் வகுல்லு ஷைன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன், அனைத்து படைப்புகளும் என்னுடைய ஒளியிலிருந்து வெளியாகியது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபிகளுடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது, பெருமானாருடைய சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நாங்கள் ஒளியுடையவர்கள் என்று இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றானா? மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன், ஆனால் எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒளி நபி அல்லாஹுடைய அந்த நூரை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை நோக்கி கேட்டார்கள், ஜிப்ரீலே உங்களுடைய வயது எத்தனை என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய வயது எனக்கு தெரியாது, ஆனால் வானத்திலே ஒரு நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரம் 70,000 வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும், அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 தடவைகள் நான் பார்த்திருக்கின்றேன் நாயகமே என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் கண்டீர்களே அந்த நட்சத்திரம், அது எந்த நட்சத்திரம் தெரியுமா, அது யார் தெரியுமா, அது நான் தான், நான் ஒளியாக படைக்கப்பட்டிருந்தேன், அந்த நட்சத்திரத்தை தான் நீங்கள் கண்டீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டினார்கள். எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முதல் வெளிப்பாடாக இருக்கிறார்கள். அதைத்தான் எம்முடைய ஷேகுனா அவர்கள் இங்கே நடந்த ஒரு மஜ்லிஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி போன்றவர்கள் என்று ஒரு வல்பை காட்டி, இந்த வல்பை விட, இந்த மின் விளக்கை விட உயர்ந்தவர்கள் அந்த நூரை முஹம்மதியா, உயர்ந்த நூர் என்று விளக்கம் அளித்தார்கள், எமக்கு உதாரணம் மூலம் காட்டினார்கள். ஆனால் வஹாபிகள் எப்படி சொன்னார்கள், முஹம்மதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய கண்ணியம் மிக்க என்னுடைய பெருமானாரை மௌலவி அவர்கள் இந்த விளக்குக்கு, இந்த மின் விளக்குக்கு ஒப்பிட்டு விட்டார்கள், இது போன்றது என்று சொல்லிவிட்டார்கள், இதற்கு ஒப்பிட்டு விட்டார்கள், அவருடைய சிறப்பு எங்கே, இது எங்கே என்று எல்லாம் கேவலமாக பேசினார்கள். ஆனால் எம்முடைய ஷேகுனா அவர்கள் இதற்கு ஒப்பிடவில்லை. அவர்கள் இதை விட இது 1000 வோல்டேஜ் என்று சொன்னால், இது 1000 பவர் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100,000 அதிகமான பவர், அதை எண்ணிக்கணக்க முடியாத அப்படியான பவர் உடையவர்கள், நூறு உடையவர்கள் என்று சிறப்பித்து காட்டுவதற்காக, அவருடைய ஒளியை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் அதை காட்டினார்கள். எமக்கு நூறு என்றால் என்ன செய்ய வேண்டும், ஒளியை காட்ட வேண்டும். எமக்கு ஒரு உதாரணம் மூலம் காட்டினால்தான் நமக்கு புரியும். இப்ப நாம நூறு என்று ஒரு ஒளியை என்று, நூறு என்று சொன்னார், ஒரு ஒளி என்று சொன்னார், அதை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம்னா ஒரு வெளிச்சத்தை கொண்டுதான் விளங்கப்படுத்த முடியும். மாறாக ஒன்றை கொண்டு ஒரு வெளிச்சத்தை காட்டாமல் இருளை காட்டி நாங்கள் நூரை விளங்கப்படுத்த முடியுமா, முடியாது.
ஒரு வெளிச்சத்தை காட்டிதான் அலங்கப்படுத்த முடியும். அதைத்தான் என்னுடைய ஷேகுனா அவர்கள் ஒருமுறை அந்த ஒளியை காட்டி விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் கேவலம் மிக்க இந்த முஷ்ரிக்குகளான இந்த வஹாபிகள் எம்முடைய ஷேகுனாவின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பல இட்டுக்கலைகளை கட்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்முடைய ஷேகுனா அவர்கள் ஹராமில புரக்கின்றி சொன்னார்கள் என்று வாய் ஹூஸ்தாமல் அவர்கள் மீது அபாண்டம் செலுத்தினார்கள். நபிகளாரை புகழ்பவர்கள் எம்முடைய ஷேகுனா அவர்கள், அவர்கள் இன்றைக்கும் பெருமானாரை தரைக்குறவாக பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருமா? வராது. பெருமானார் அவர்களுடைய அந்த வெளிப்பாடை, அந்த முதல் வெளிப்பாடை உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துவதற்காக, மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு உதாரணத்தை காட்டுகின்ற பொழுது அந்த உதாரணத்தை அவர்கள் பக்கம் திருப்பி, அதை திசை திருப்பி நம்மளுடைய ஷேகுனா அவர்களை கேவலப்படுத்தினார்கள். நீங்கள் அதை புரிந்திருப்பீர்கள், அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படியான பல கேவலமான விடயங்களை இந்த முஷ்ரிக்குகளான இந்த வஹாபிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பெருமானாருடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்ற பொழுது, வரஃபஅனா லக திக்ரக, நாங்கள் உங்களை நினைவுபடுத்துவதை நாங்கள் உயர்த்திருக்கின்றோம் நாயகமே என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். பெருமானாரை நாங்கள் நினைவுபடுத்துவதை, பெருமானாரை நினைப்பதை நாங்கள் உயர்த்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். யார் கூறுகின்றான்? நாங்கள் கூறுகின்றோமா? இல்லை, அல்லாஹ் கூறுகின்றான். எப்படி உயர்த்திருக்கின்றான்? நாங்கள் அதான் சொல்கிறோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்கிறோம். வாங்களே, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம். அத்தஹியாத்திலே நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை மொழிகின்றோம். இப்படியாக ஒவ்வொரு இபாதத்துக்களிலும் அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை எங்களுக்கு காட்டியிருக்கின்றான். அவர்களை நினைவுபடுத்துவதை அல்லாஹு தஆலா எமக்கு சிறப்பித்து உயர்த்தி காட்டியிருக்கின்றான். அதைத்தான் குர்ஆனிலே வர பயனாளக திக்ரக் என்று கூறுகின்றான். இது சூரத் அஷ்ஷர் 4வது வசனமாக பதியப்பட்டுள்ளது. இன்னும் பெருமானாருடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது, அன் கஅப் பின் உஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு கீல யா ரசூலல்லாஹ் அம்ம ஸலாமு அலைக ஃபக்கத் அரஃப்னாஹு ஃபகைஃப ஸலாத்து அலைக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆனிலே إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا என்ற வசனத்தை இறக்கி வைத்தான். இறக்கி வைத்தவுடன் சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே சென்று, நபியே நாயகமே, உங்களுக்கு சலாம் சொல்வதென்றால் அது எப்படி சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் உங்களுக்கு சலாத்தை சொல்வோம், ஆனால் எப்படி செலவாத்து சொல்வது என்று எங்களுக்கு தெரியாது நாயகமே, எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், அதை சொல்லித்தாருங்கள் என்று ஷஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال قولوا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ال ابراهيم انك حميد مجيد. இது புகாரியிலே 4797வது ஹதீதாக பதியப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? நீ கூலு, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம சொல்லி அல முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத அல இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத் என்று சொல்லுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு, எப்படி சலவாத்து சொல்வது நாயகம், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அவங்களுக்கு இந்த விடை அளித்தார்கள். இன்னும் ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நாங்கள் தொழுகையிலே அத்தஹியாத்திலே நாங்கள் எந்த சலாத்தை சொல்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலவாத்தையே சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது முஸ்னத் அஹமது 16455வது ஹதீதாக பதியப்பட்டிருக்கிறது.
இது அன்னசாயி 2728 ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலவாத்துடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்ற பொழுது, நீங்கள் அதானை கேட்டால் ஒரு முஅத்தின் பாங்கு சொல்கிறார், அந்த பாங்கை அதானை கேட்டால் அதானுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள், அதன் பிறகு அதானுக்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த ஸலவாத்துக்கு பிறகு எனக்காக வகாலா தேடுங்கள். வகாலா என்றால் என்ன? ஷஃபாத். மறுமை நாளிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஷஃபாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை, அதை நீங்கள் எனக்கு வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்திலே ஒருவருக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுப்பான், அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான், வேறு ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டான், எந்த நபிக்கும் கொடுக்க மாட்டான், ஒருவருக்குத்தான் கொடுப்பான். அது நானாக இருக்க வேண்டும், மறுமையிலே உங்களுக்கு ஷபாத் செய்யக்கூடியவன் நானாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இடத்திலே நீங்கள் அதான் சொன்ன பிறகு, அதானுக்கு பதில் கூறிய பிறகு, என் மீது செலவாத்து சொன்ன பிறகு இதை வகாலாவை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த ஷபாத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களானால், அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பீர்களானால், மறுமை நாளிலே உங்களுக்கு ஷஃபாத் என் மீது வாஜிபாகிவிட்டது, என் மீது கடமையாகிவிட்டது, நான் உங்களுக்கு அந்த ஷஃபாத்தை நான் கொடுப்பேன். மறுமை நாளிலே எல்லோரும் அல்லோலப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரங்களிலே எம்முடைய பாவங்கள் எங்களை பந்து போல் சுழன்று எங்களை எரிப்பதற்காக வருகின்ற நேரத்திலே அந்த ஷஃபாத்தை கொண்டு நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களை சொர்க்கத்தில் நான் புகழச் செய்வேன். எனவேதான் என் மீது செலவாக்கி சொல்லுங்கள், அந்த துவாவையும் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீதிலே கூறி காட்டுகிறார். இது முஸ்லிம் 628 ஹதீதாக பதியப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்கின்ற ஒவ்வொரு செலவாத்துக்களும், நாங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு மௌலிதுக்களும், அவர்களை சிறப்பிப்பதற்காக எம்முடைய வாயிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பெருமானாருடைய ஷபாத்தை பெற்றுத் தருகின்ற ஒவ்வொரு சொற்களாக இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகளாக இருக்கிறது. எம்மில் இருந்து வெளியாகின்ற பெருமானாரை புகழ்ந்து சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எமக்கு கிடைக்கின்ற ஒரு ரஹமத்தாக, ஒரு அருளாக இருக்கிறது. அந்த அருளைத்தான் முஷிரிக்குகள் இன்று தடை செய்து வைத்திருக்கிறார்கள். செலவாத்து சொல்ல வேண்டும், செலவாத்து சொல்ல வேண்டும் என்று வாய்கிழிய கத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிறார்களா? நீங்கள் என்றாவது பார்த்திருக்கின்றீர்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் வாயால் மட்டும் செலவாத்து சொல்ல வேண்டும், செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சில சில இடங்களிலே ஏதோ அவருடைய ஹதீதுகளை நிரப்புவதற்காக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனுடைய சிறப்புகள் என்ன என்று கூறுவார்களா? கூற மாட்டார்கள். ஆனால் ஒருவரை ஏசுவதென்றால், கடற்கரையில் ஒரு பெனர், ஆற்றங்கரையில் ஒரு பெனர், ப்ரொஜெக்டர், திரை போன்ற வஸ்துக்களை எல்லாம் வைத்து அவர்களை ஏசுவார்கள். ஆனால் எத்தனையோ ஹதீதுகள் இருக்கின்றன பெருமானாரை பத்தி, எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா? செலவாத்துடைய சிறப்புகளை கூறியிருக்கின்றார்களா? பாங்குக்கு பிறகு செலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் முஸ்லீமிலே 628 ஹதீதாக பாங்குக்கு பிறகு செலவாத்து சொல்லுங்கள் என்று பெருமானா சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அவர்களின் மீது அன்பு வைத்ததன் காரணமாக நாங்கள் அந்த செலவாத்தை சொல்கிறோம், நாங்கள் நன்மைகளை பெறுகிறோம், நபிகளாருடைய ஷஃபாத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மறுமை நாயில இன்ஷா அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த ஷஃபாத்தை நசீபாக்குவானாக. இன்னும் பெருமானாருடைய சிறப்புகள், அவருடைய அந்தஸ்துக்கள் எத்தனையோ இருக்கின்றன. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா,
இது அல் அஹ்சாப் 21வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். என்ன கூறுகிறான்? பெருமானாருடைய வாழ்க்கையிலே, அவருடைய நடைமுறையிலே எங்களுக்கு நல்ல நடைமுறைகள் இருக்கின்றன, உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அழகிய முன்மாதிரிக்கு என்று கூறுகின்றான். இந்த முன்மாதிரிகளை நாங்கள் அறிவதென்றால் பெருமானாருடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். அவர்கள் சமூகத்திலே கொண்டிருந்த அன்பும் மற்ற மதத்துவிடத்திலும் இன்னும் சஹாபாக்களிடத்திலும் கொண்டிருந்த அந்த ரஹமத்தும் அந்த அஹ்லாக்கே ஹமீதா புகழப்பட்ட அந்த குணங்களை நாங்கள் அறிய வேண்டும். அப்படி அறிந்தால்தான் அவருடைய சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளிப்படுகிறார்கள், வெளியே வருகிறார்கள். வெளியே வருகின்ற அந்த நேரத்திலே ஒரு கிராமவாசி ஹதீஸ்களிலே அரபியன் காட்டு அரபி என்று சொல்வார்கள். அவர் ஒரு கிராமவாசி வருகின்றார். வந்து பெருமானாரை சந்திக்கின்றார். சந்தித்து பெருமானாரத்திலே சொல்கிறார், நபியே நாயகமே, நான் இந்த கிராமத்துடைய தலைவனாக இருக்கிறேன். நானும் என்னுடைய கிராமத்தில் உள்ளவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். உங்களிடத்திலே கலிமா சொல்லி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் நாயகமே. அப்படி பின்பற்றுகின்ற எங்களுடைய சமுதாயம் இன்று பட்டினியால், பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே பல நியமத் பல எண்ணங்கள் இருந்தன, பல சிந்தனைகள் இருந்தன. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்தை அளிப்பான், எங்களுக்கு செல்வத்தை அளிப்பான், எங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு அபிவிருத்தியை தருவான். இப்படியெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாயகமே. அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களுக்குள், தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றபின்தான் இப்படியான பலாய்கள், முசீபத்துக்கள் எங்களை அண்டி இருக்கின்றன, எங்களுக்கு வந்திருக்கின்றன என்று பேசிக் கொள்கிறார்கள். நம்மிடத்திலும் பல பேர் இருப்பார்கள், நம்மளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். வஹாபிகள் இருந்தால் எத்தனையோ வஸ்துக்களை தாரார்கள், டொய்லெட்டை கட்டித்தாரார்கள், வீடு கட்டித்தாரார்கள், எத்தனையெல்லாம் தாரார்கள், பணம் தாரார்கள், சோறுதாரர்கள், இப்படி எல்லாம் சொல்வார்கள். அப்படித்தான் அந்த சஹாபிகள் கூறினார்கள், நாங்கள் வறுமையிலே இருக்கின்றோம், எங்களுக்கு இந்த ஒரு இதுவும் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த வந்த சஹாபி கூறுகிறார், நபியே நாயகமே, நான் ஈமானுடன் இருக்கின்றேன், நான் உங்களை நேசிக்கின்றேன், ஆனால் என்னுடைய சமுதாயம் இப்படி சீரழிந்துவிடும், முஷ்ரிக்குகளிடம் சென்றுவிடும், காவிராகி விடுவார்கள் என்று நான் அச்சப்படுகிறேன் நாயகமே என்று கூறினார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகமே, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தந்து அனுப்புங்கள், எங்களுடைய சமுதாயத்துக்கு, எங்கள் கிராமவாசிகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அனுப்புங்கள், அந்த பொருளை கொண்டு அவருடைய ஈமானை நாங்கள் காப்பாற்றுவோம், அவளை இஸ்லாத்திலே நிலை பெற்றிருக்க செய்வோம் என்று கூறினார். பெருமானார் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பைத்துல் மாலை நோக்கி அனுப்புகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலை நோக்கி போகின்றார்கள். அங்கே பார்க்கின்றார்கள், இந்த ஒரு பொருளும் இல்லை, இந்த ஒரு பணமும் இல்லை, இல்லாது பைத்துல் மால் வெறிச்சோடி கிடக்கிறது. பெருமானிடத்திலே வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், பைத்துல் மாலிலே பணமும் பொருளே இல்லை, நாங்கள் என்ன செய்வது நாயகமே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த விடயங்கள், இந்த ஒரு காட்டு வாசி வந்து, இந்த கிராம வாசி வந்து பெருமாளத்திலே பேசிக் கொண்டிருந்த விடயங்கள், பெருமாளத்திலே கூறிய விடயங்கள், எல்லா விடயத்தையும் ஒரு யகூதி ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் தூரே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது இதுதான் ஒரு சந்தர்ப்பம், முகம்மதை மறக்க வேண்டும் என்று அவன் எண்ணி பெருமாளிடத்திலே வந்து கூறினான், நபியே என்னிடத்திலே பொருள்கள் இருக்கின்றன, இடத்திலே சொத்துப்பத்துக்கள் இருக்கின்றன, அந்த சொத்துப்பத்துக்களை நான் கொடுத்து கொடுக்கின்றேன், அதை உங்களுக்கு நான் தருகின்றேன், அதை உங்களுடைய அந்த உம்மத்தினர்களுக்கு உங்களுடைய சஹாபாக்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அந்த யூதி கூறுகிறான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த இதை கேட்டு அவனிடத்திலே அந்த பொருளை வாங்கி அந்த சஹாபியிடத்திலே அந்த கிராமவாசியத்திலே கொடுத்து விடுகிறார்கள். இதற்கிடையில் ஒப்பந்தம் போடுகிறார்கள், ஒரு 4 மாதம் ஒரு 6 மாதம், அதற்கிடையில் இந்த பொருளை நான் தந்து விடுவேன் என்று கடனாகத்தான் கொடுக்கிறார் அந்த யகுதி. கடனை நான் திருப்பி தந்து விடுவேன் என்று பெருமானார் அவர்கள் ஒப்பந்தம் ஒன்றை போடுகிறார்கள். இப்படி சில காலங்கள் அந்த ஒப்பந்தம் போட்டதும் சில காலங்கள் கழிந்து விடுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த யஹூதி ஒரு நாள் வந்தார், வந்து சொன்னார், எப்படியான அந்த நேரம், இவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார், ஆனால் அந்த ஒப்பந்தம் முழியவில்லை, சிறிது காலங்கள் இருக்கின்றன, அந்த சிறிது காலங்கள் முடிவதற்கு இடையில் அந்த யஹூதி வந்து பெருமானிடத்திலே கேட்கின்றார், முகம்மதே நீங்கள் மறந்து விட்டீரோ, என்னிடத்திலே நீங்கள் பொருள்களை வாங்கினீர்களே, வாங்கி இந்த சஹாபிக்கு நீங்கள் கொடுத்தீர்களே, அதை நீங்கள் மறந்து விட்டீர்களோ என்று அந்த யஹூதி கேட்டார். யஹூதி கேட்டவுடன் பெருமானார் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள், அந்த ஹசானாவுக்கு பொறுப்பதியாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், இந்த பைத்துல் மாலிலே இப்பொழுது பணம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா இந்த யஹூதிக்கு கொடுப்பதற்கு என்று கேட்டார்கள். அப்பொழுது பைத்துல் மாலிலே பொருள் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாலிலே பொருள் இருக்கிறது நாயகமே, நாங்கள் கொடுக்கலாம் என்றார்கள். நம்மிடத்திலும் சில பேர் வருவார்கள், கடனை தருவார்கள், ஆனால் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்போம், சில காலங்களுக்கு பின் நாங்கள் அதை தருவோம், சில நாட்களுக்கு பின் தருவோம் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்திருப்போம் கூறியிருப்போம், ஆனால் அதற்கு முதலே வந்து அவர் கேட்டுக் கொண்டிருப்பார். அப்படித்தான் இந்த யஹூதியும் வந்தார். இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த கடனை பத்தி வந்ததன் காரணமாக கூறுகிறேன். இந்த கடனை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, இந்த கடன் சதகாவை விட நன்மை கூடியது. ஒருவருக்கு நாங்கள் சதகாவை கொடுத்து விட்டால் அது திரும்பிய மனத்திலே வராது, ஆனால் இந்த கடன் என்பது ஒருவனுக்கு நாங்கள் கொடுத்தால் அது எமக்கு திரும்பி வரும். அப்படியான இந்த கடன் சதக்காவை விட சிறந்தது, நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது, இருமடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான் குர்ஆனிலே. ومن يقرض الله قرضا حسنا ويضاعف الله اضعافا كثيرا ஒரு அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய கடன் கொடுத்தால் அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவான், அதை விஸ்தீர்ணமாக்கி தருவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். நாங்கள் கடனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், இன்னொருவருக்கு நாங்கள் உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். இன்று உதவிகள் இல்லாமல் போய்விட்டன, அதனால் மனிதர்கள் இன்று பேங்குகளில் பல வங்கிகளில் வட்டிகளை எடுக்கிறார்கள், இதற்காக தருவதற்கு ஒருவனும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மோரைமார் எடுத்துக்கொள்ளுங்கள், அது சில சம்பளங்களை ஒரு 15,000 ரூபாய் 10,000 சம்பளம் எடுப்பார்கள், பொருளாதாரத்திலே காணாது. சில தேவைகள் வருகின்ற பொழுது கடன் கேட்க வேண்டி ஏற்படும், அவர்கள் சென்று ஒருவனத்திலே கடன் கேட்க மாட்டார்கள், மிக மனம் கூசுவார்கள். அவர்களை சென்று எனக்கு கொஞ்சம் கடன் தா என்று கேட்க மாட்டாங்க, மனம் கூசுவாங்க. அப்ப இன்னொருவனத்திலே அப்படி மனம் கூசியும் ஒருவனத்திலே கேட்டால் அவன் இல்லை என்று சொன்னால் மிக வேதனைப்படுவார்கள். அப்படிதான் இன்று மனிதன் கடன் கொடுப்பவனாக இல்லை, கடன் வாங்குவனாகத்தான் இருக்கிறான். ஒருவனுக்கும் கொடுக்கின்ற ஒரு மனம் இல்லை, இன்று மனம் இல்லாத ஒரு மிருகமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கடனை கொடுங்கள், நான் உங்களுக்கு அதை பன்மடங்காக்கி தருவேன் என்று கூறுகின்றான். எனவேதான் நாங்கள் கடனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும்.
ஒருவனுக்கு உதவி கேட்டு வந்தால் சங்கலைக்கடையிலே ஒப்பந்தங்கள் போட்டுவதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் வாங்குகின்றவன் அந்த ஒப்பந்தத்திற்குரியமாறு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கிடையில் அவனுக்கு கொடுக்க வேண்டும், சரியான அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். எனவே கடன் சம்பந்தமாக வந்ததனால் அதை கூறுகின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யஹூதி வந்து பெருமானத்திலே கேட்ட பொழுது மிக கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு அவனை திட்டிவிட்டார்கள். பெருமானத்திலே வந்து நீ இப்படி தரக்குறைவாக பேசுகிறாயே, இவர்கள் யார் தெரியுமா? நபிகள் கோமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணத்தை பூர்த்தி செய்ய வந்தவர்கள் என்று அவனிடத்திலே திட்டிவிட்டார்கள், மிகவும் ஏசிவிட்டார்கள். அவன் எப்படி வந்து கேட்டான் தெரியுமா? பெருமானிடத்திலே அபுதாலிபுடைய மக்கள் எல்லாம் இப்படித்தான், வாங்கினா தர மாட்டாங்க, காசுகளை கொடுக்க மாட்டாங்க, இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று வந்து பெருமானிடத்திலே சமுதாயத்திலே எல்லோரும் இருக்கின்ற நேரத்திலே மோசமாக பேசினான். அந்த நேரத்தில் உமர் அலி கோபப்பட்டு அவனை ஏசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் அல்லவா பெருமானவரிடத்திலே கூறினார்கள், நான் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் படிப்பிப்பதற்காக. எதை படிப்பிப்பதற்காக? அஹ்லாக்கை, அஹ்லாக்கை ஹமீதா என்ற அந்த புகழை, நான் அந்த அஹ்லாக்கை குணங்களை படிப்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று ஒருமுறை கூறி காட்டினார்கள். இன்னும் அந்த ஹதீதிலே இன்னொரு ஹதீதிலே கூறுகின்ற பொழுது இன்னமா புஐஸ்து அலைஹி தம்மிம மகாரிம அல்அஹ்லாக், நான் குணங்களை தம்மிம பூரணப்படுத்துவதற்காக, அதை நிறைவுபடுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அதை சிறப்பிப்பதற்காக, அதை புரிய வைப்பதற்காக பெருமானார் அவர்கள் கூறுகின்றார்கள், உமரே நீங்க என்ன காரியம் செய்தீர்கள், என்ன வேலை செய்தீர்கள்? அவரிடத்திலே வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும், ஒப்பந்தம் போட்டோம், அந்த ஒப்பந்தம் முடியவில்லையே, இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, அந்த ஒப்பந்தம் போட்ட அளவுக்கு நாங்கள் அந்த நாட்கள் வந்துடன் சந்திருப்போம், அல்லது நீங்கள் இடத்திலே கூறியிருக்க வேண்டும், பைத்துல் மாலிலே பொருளாதாரம் பொருள்கள் இருக்கின்றன, பணங்கள் இருக்கின்றன, அதை கொடுத்து விடுவோம் நாயகம் என்று இடத்திலே கூறியிருக்க வேண்டும். அவரிடத்திலே சென்று தனிமையிலே அவரிடத்திலே சென்று அந்த விடயங்களை நீங்கள் புரிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக நீங்கள் ஏசிவிட்டீர்கள், அதன் காரணமாக பைத்துல் மாலிலே இருந்து நீங்கள் அவனுக்கு அவன் தந்த பொருளை கொடுப்பதன் ஊடாக இன்னும் அதிகமாக கொடுங்கள், இன்னும் மேல் மிச்சமான ஒரு பொருளை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். குணங்களை பூர்த்தி செய்ய வந்த நபி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். பெருமானிடத்திலே ஏசியவன் அவன், ஆனால் அந்த ஏசையும் பொருட்படுத்தாதே, அவனுக்கு அடிக்காமல், அவனுக்கு திட்டாமல், அவனுக்கு மேலதிகமான பொருள்களை கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவில் அந்த பொருளை கொடுப்பதற்காக அவனை அந்த பைத்துல் மாலிலே அழைத்து செல்கின்ற பொழுது அவன் உமர் அலியை பார்த்து கேட்டான், உமரே என்னை உங்களுக்கு தெரியுமா, என்னை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டான். உமர் அலி அவர்கள், நான் உன்னை அறியவில்லையே, உன்னை தெரியவில்லையே, நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார். அவன் அப்பொழுதுதான் அவனுடைய முகத்திலே இருந்த அந்த மறைப்பை எடுத்து விட்டான். அப்பொழுது உமர் அலி அவர்கள் கூறினார்கள், நீ ஒரு பாதிரி அல்லவா, நீ ஒரு பாதிரியாக இருந்தாய், நல்ல குணங்களை மக்களிடத்திலே நீ சொல்லிக் கொண்டிருந்தாய், மக்களிடத்திலே நல்ல குணங்கள், சிறப்பு அம்சங்கள், மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழியை காட்டிக் கொண்டிருந்தாய், ஆனால் இன்று பெருமானிடத்திலே மோசமாக நடந்து கொண்டாயே, என்ன காரணம் என்று கேட்டதற்கு அந்த யூதியாக இருந்தவர் சொன்னார், நான் ஒரு பாதிரிதான், எங்களுடைய மார்க்கத்திலே, எங்களுடைய கிதாபுகளுடைய, எங்களுடைய வேதத்திலே நபிகளாருடைய பல சிறப்பம்சங்கள், அவருடைய குணங்களை பற்றி கூறியிருக்கின்றது, அந்த குணங்களை நான் படித்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தால் அந்த குணங்களை அவர்கள் கட்டாயமாக
கொண்டிருப்பார்கள். நான் பெருமான் அவர்களை பல சந்தர்ப்பங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். அத்தனை குணங்களையும் அவர்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த பொறுமை குணமும் அவரிடத்தில் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இப்படி வேஷம் போட்டு வந்தேன். இந்த விடயத்தை பெருமானாரை கோபப்படுத்துவதாக நினைத்து இந்த வார்த்தைகளை நான் பேசினேன். நான் வீணாக பேசவில்லை. நான் இப்பொழுது நான் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஈமான் கொண்டுகிறேன், நான் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிறேன் என்று சொல்லி அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சியோடு இஸ்லாம் ஆனார். இப்படியான ஒரு சம்பவம் இது. பெருமானிடத்திலே ஏசி வந்த ஒருவனை இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய குணங்களை, அவருடைய நற்குணங்களை வெளிப்படுத்தி காட்டியதன் காரணமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவர் ஏசுகின்ற பொழுதும் இன்னொரு கோபமும் வரவில்லை. உமர் அலி அவர்கள் அவருக்கு அடிக்க சென்ற பொழுதும் அவருக்கு ஏசிய பொழுதும் உமர் அலி அவர்களை அவர்கள் சமாதானப்படுத்தினாங்க. பெருமான் அவர்கள், ஏன் நீங்கள் ஏசினீர்கள்? அவனுக்கு ஏச வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கலாமே என்றெல்லாம் அவர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். இப்படியான பொறுமை குணம் உடையவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியினால் ஒரு கபரின் பக்கத்தினால் நடந்து கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுது ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறாள். ஏன் அழுது கொண்டிருக்கிறாள்? தன்னுடைய பிள்ளை மூத்தாகிவிட்டதே, அதன் காரணமாக கபரிலே இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டு அலறி அடித்துக் கொண்டிருக்கிறாள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஸ்பிரி, நீ பொறுமையாயிரு, நீ பொறுமையை காத்துக்கொள், நீ பொறுமையாக இரு என்று இரண்டு முறை கூறினார்கள். மூன்றாவது முறை வருகின்ற பொழுது அவர் கூறினால், உங்களுக்கு வந்தால் தான், இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தால் தான் புரியும் என்று பெருமானாரை பார்த்து கூறினார். ஆனால் அவருக்கு தெரியாது இது பெருமானார் தான் என்று. பிறகு சஹாபாக்கள் வந்து கூறுகிறார்கள், நீ என்ன வார்த்தை கூறினாய்? பெருமானார் அவர்கள் இந்த வழியால் வந்தார்கள், உடத்திலே கேட்டவர்கள் அவர்கள் தான் என்று கூறிய பொழுது அவள் அலறி அடித்துக் கொண்டு பெருமானுடைய வீட்டின் உள்ளே புகுந்து பெருமானத்திலே மன்னிப்பு கேட்கிறாள். பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸபுர் ஐந்த சதமத்தில் ஓலா, பொறுமை என்பது ஆரம்பத்திலே வர வேண்டும். ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டம் தீர்ந்ததன் பிறகு பொறுமை வரக்கூடாது. பொறுமை வந்தால் நமக்கு மழை பெய்தால், உதாரணமாக இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது, வீடுகளிலே வெள்ளங்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றன, அதுக்காக அல்லாஹ்வை ஏசுவதில்லை. அல்லாஹ் இப்படி செய்யறானே, எங்களை கஷ்டப்படுத்துகிறானே, அல்லாஹ்வுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் கேட்பதில்லை. அது இஸ்லாம் அல்ல. அதைத்தான் பெருமானார் அவர்கள் அஸ்ஸபுர் இந்த சதமத்தில் உள்ளா, அஸ்ஸபுர் இந்த சதமத்தில் உள்ளா, பொறுமை என்பது ஆரம்பத்தில் வர வேண்டும், கஷ்டத்துடைய நேரத்திலே பொறுமை வர வேண்டும், அதுதான் பொறுமை என்று பெருமானார் அவர்கள் அந்த சகோதரிக்கு, அந்த தாய்க்கு புரிய வைத்தார்கள். பெருமானார் அவர்கள் தாயிப் நகரத்திலே செல்கின்ற பொழுது, இஸ்லாத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக போகின்ற பொழுது பல இன்னல்களை அனுபவித்தார்கள். கல்லால் அடித்தார்கள் பெருமானவர்களுக்கு, இரத்தங்கள் சிந்தி வீதிகளிலே ஓடின. இன்றும் அங்கே சென்றவர்கள் அந்த இரத்தம் ஓடிய இடங்களை பார்க்கின்றார்கள். இன்னும் அப்படியே இருக்கின்றது. ஏசினார்கள், உன்னியா அல்லாஹு தஆலா நபியாக ஆக்கியிருக்கின்றான், வேறு யாரும் அல்லாஹுக்கு கிடைக்கவில்லையா என்றெல்லாம் ஏசினார்கள். ஆனால் பெருமானவர்கள் பொறுமையை காத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானத்திலே கேட்டார்கள், நபியே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த இரண்டு மலைகளையும் நான் அவர்களை கொண்டு இரண்டு மலைகளையும் ஒன்றாக்கி அவர்களை அதைக்குள்ளே நசுக்கி அலைகளையும் அடித்து விடுவேன், இரண்டு மலைகளையும் உண்டாக்கி விடுவேன், எனக்கு அனுமதி தாருங்கள், அவர்களை நசிப்பதற்காக அவர்களை அழிப்பதற்காக அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னஹும் கௌமுன் லா யஅரிஃபூனி, இந்த கூட்டம் என்னை அறியாமல் ஏசுகிறார்கள், இந்த தாய் மக்கள் என்னை அறியாமல், என்னுடைய சிறப்பை அறியாமல் ஏசுகிறார்கள், ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள், அறியாமல் ஏசுகிறார்கள், அறிந்தால் அவர்கள் என்னை ஏச மாட்டார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரீலுக்கு கூறினார்கள். அதன் பிறகு பெருமானார் அவர்கள்
பெருமாள் அவர்களும் ஜெயித் அலி அல்லாஹு தஆலா அவர்களும் பெருமாளத்திலே கூட ஜெயித் அலி அவர்களும் வந்தார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தோட்டத்துக்குள் நுழைகிறார்கள். குரேஷியுடைய தோட்டம், ஒரு தோட்டத்துக்குள் நுழைந்து தண்ணீரை ஒரு பேரிச்சம்பழத்தை கேட்கிறார்கள். அங்கே அத்தாஸ் என்பவர் இருந்தார். அவர் சஹாபியாகி விட்டார். பின்னர் அவர் அங்கிருந்தார். இன்னும் அவருடைய எஜமான்கள் இருந்தார்கள். அகலத்திலேயே சென்று எங்களுக்கு குடிப்பதற்கு நீர் தாருங்கள், பேரிச்சம்பழம் தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். கொடுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பெருமானார் கேட்கின்றார்கள், மின் ஆயின, நீங்க எங்கிருந்து வந்தீர்கள், எங்கு உங்களுடைய வீடு எங்கே இருக்கு, உங்களுடைய இடங்கள் நாடு எங்கே எல்லாம் விசாரிக்கிறார்கள். அவர் செல்கிறார், அவர் சொல்கிறார், என்ற ஊர்தான் என்னுடைய ஊர் என்று கூறுகிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நெய்னுவாவா, அப்பொழுது யூனுஸ் என்னுடைய சகோதரருடைய ஊர்வா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய யூனுஸ் நபியுடைய ஊர்வா, அது அந்த ஊரை சேர்ந்தவரா நீங்கள், அவர் என்னுடைய சகோதரர் அல்லவா, என்னுடைய நபித்துவத்துடைய சகோதரர் அல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூறுகிறார்கள். அவர் கூறுகிறார், எப்படி உங்களுக்கு தெரியும் யூனுஸ் நபியை பத்தி, நீங்கள் எப்படி அறிவீர்கள் அவர்களை பத்தி, உங்களுக்கு எப்படி தெரியும், இடங்கள் எப்படி தெரியும் என்று கேட்ட வேளையிலே பெருமானா சொல்கிறார்கள், அவர் நபுவத்துடைய சகோதராக, என்னுடைய சகோதராக இருக்கிறார் என்று அவருடைய நபித்துவத்தை பற்றி, அவருடைய நபித்துவத்தின் முத்திரையை அவரிடத்திலே காட்டிய பொழுது அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய பெருமானுடைய கைகளை முத்தமிட்டார்கள், அவருடைய கால்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். ஒரு நல்லடியாக முத்தமில்லாமா ஆதாரம் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் முத்தமிட்டு இருக்கின்றார்கள். அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை முத்தமிட்டு இருக்கின்றார்கள். முத்தமிட்டு இஸ்லாத்தை அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் அவருடைய எஜமான்கள் அழைக்கின்றார்கள், அத்தாசே நீ என்ன வேலை செய்தாய், உலகாலமாக எங்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறாய், எங்களுக்கு நீ என்றைக்கும் கையை முத்தமிட்டதும் இல்லை, காலை முத்தமிட்டதும் இல்லை, நீ ஏன் அவருக்கு அந்த வேலைகளை செய்தாய் என கேட்ட நேரத்திலே, நீங்கள் எஜமான் தான், ஆனால் அவர்கள் நபியுல்லா அல்லாஹுடைய நபி என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு ஒருவராவது முஸ்லீமாக ஆகுவார்களா என்று எதிர்பார்த்த நேரத்திலே அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். தாயும் மக்கள் அனைவர்களும் கல்லால் அடித்தார்கள், அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்படியான ஒரு வெற்றி, அந்த ஊரிலே ஒருவரையாவது இஸ்லாத்திலே ஏற்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்துக்கு வாரார்கள். இப்படி சந்தோஷமாக இருக்கும் பெருமானாருக்கு ஏன் அந்த சந்தோஷத்தை பெற்றார்கள், பொறுமை காத்தார்கள். நாங்களும் பொறுமை காக்க வேண்டும். பெருமானார்கள் பொறுமை காத்ததன் காரணமாக அந்த சபுர் இந்த சதமத்தில் அவுலா என்று சொன்னது போல் அந்த ஆரம்பத்திலே பொறுமை காற்றதன் காரணமாக ஒருவரை இஸ்லாத்தில் ஏற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ ஹதீஸ்கள் பெருமானாருடைய பொறுமையை பற்றி இருக்கின்றது. இன்னும் பொறுமையை பற்றி கூறுகின்ற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், நாங்கள் எங்கள் மக்காவிலே ஒதுக்கப்பட்டிருந்தோம், ஒதுக்கப்பட்ட சமுதாயங்களாக வந்து மக்காவை விட்டு தூரப்பட்டு எங்களை மக்கள்கள், எங்களுடைய குறைஷிகள் எங்களை தூரமாக்கி வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே எங்களுடைய பிள்ளைகள் பசி பட்டினியின் காரணமாக அழுதது, அந்த குரல்கள் காபாவுடைய சுவரிலே ஒலித்துக் கொண்டிருந்தன. அப்படி நாங்கள் பட்டினிப்பட்டோம், எங்களை இந்த வஹாபிகள் எங்களை பட்டினியாக போட்டார்கள் அல்லவா, எங்களை இந்த ஊரை விட்டு துரத்தினார்கள் அல்லவா, நாங்கள் எல்லோரும் அனாதைகளாக இருந்தோம் அல்லவா, அதை விட அதிகமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குறைஷிகள் வேதனைப்படுத்தியிருக்கின்றார்கள், அவர்களை சோதித்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்கள். அதை பற்றி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, நாங்கள் பட்டினியாக இருந்தோம், என்னுடைய பட்டினி அதிகரித்ததன் காரணமாக, என்னுடைய பசி அதிகரித்ததன் காரணமாக எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று நான் அலைந்து திரிந்தேன். அந்த இரவு நேரங்களிலேயே அலைந்து திரிந்தேன்.
திரிகின்ற நேரத்திலே ஒரு ஒட்டகத்துடைய தோல் காய்ந்த தோல் கிடந்தது. அந்த தோலை எடுத்து நான் இடித்து மாவாக்கி அதை என்று நான் உண்டேன். அப்படியான ஒரு கஷ்டத்திலே நாங்கள் இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொன்னார்கள். எப்படியான சோதனை! தண்ணீர் இல்லாமல், குடிப்பதற்கு நீர் இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், பிள்ளைகள் பால் இன்றி அழுது கொண்டிருந்தன. பால் கொடுப்பதற்கு வழி அல்ல, வழி இல்லாமல் மிக வேதனைப்பட்டவர்களாக அன்றைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவினர்கள் இருந்தார்கள். எப்படியான சோதனை! அந்த சோதனையிலும் பெருமானவர்கள் பொறுமை சாதித்தார்கள், பொறுமை காத்தார்கள். இன்னும் பெருமானுடைய பொறுமையை பத்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒருமுறை பெருமானாரிடத்திலே நான் சென்றேன். அப்பொழுது பெருமானார் அவர்கள் காய்ச்சலின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட மிகவும் வேதனை தரக்கூடிய அந்த காய்ச்சலின் காரணமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரிடத்திலே சென்றேன். சென்று நான் அவருடைய நெத்தியிலே கையை வைத்து பார்த்தேன். மிகவும் சுட்டுவிட்டதே. நாங்கள் ஒரு சுடுதண்ணியை எடுத்து, ஒரு சொக்கிலை எடுத்து அதை நாங்கள் சுட்டால் எப்படி விரைவாக நாங்கள் கையை எடுப்போமோ அது போன்றார்கள் வைத்தவுடன் எடுத்து விட்டார்கள். அப்படியாக பெருமானாருடைய உடம்பு கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த அளவு சூடாக இருந்தது. அதற்கு பெருமானார்கள் உள்ளுக்குள் ஒரு ஆடை அணிந்து மேலே ஒரு போர்வையை போத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலால் அவர்களுடைய சூடு வந்து கொண்டிருந்தது. அப்படியான காய்ச்சல், இன்றைக்கு சிறிய காய்ச்சல் வந்தாலே நாங்கள் ரொம்ப அவதிப்படுகிறோம். காலை எடுத்து வைப்பதற்கு கூட முடியாமல் இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சுடுதண்ணி போல் கொதித்துக் கொண்டிருந்தது. பெருமானிடத்திலே நான் கேட்டேன், நாயகமே என்ன இது, எப்படியான சூடு, எப்படி நீங்கள் தாங்குகிறீர்கள் நாயகமே என்று கேட்டேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அக்சருல் பலாஇல் அம்பியா, அம்பியாக்களுக்கு வேதனை என்பது, அல்லாஹ்வுடைய சோதனை என்பது அதிகமாக வரும். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அதிக சோதனையை கொடுப்பான். அவருடைய சோதனை இந்த உம்மத்துக்களை விட, அவர்களை பின்பற்றுகின்ற சஹாபாக்களை விட அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வேதனையும் அதிகமாக இருக்கும். ஒரு நபியை பத்தி குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, ஹதீஸ்களிலே வருகின்ற பொழுது, பேன் கடித்து ஒரு நபி இறந்திருக்கிறார். அப்படியாக அல்லாஹு தஆலா நபிமார்களை சோதித்திருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை கண் பார்வையை மங்கி இருந்தது. கண் பார்வை இல்லாமல் இல்லவில்லை, கண் பார்வை மங்கி இருந்தது. அப்படியாக அல்லாஹு தஆலா நபிமார்களை சோதித்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து சோதித்திருக்கின்றான். ஆனால் அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த உம்மத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் தன்னுடைய கஷ்டங்களாக நினைத்து அவர்கள் பெற்றதன் காரணமாக பல தரஜாக்களை, உயர்ந்த தரஜாக்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எம்மை உம்மத்துக்கு பல வழிகளை காட்டியிருக்கின்றார்கள், நேர்த்தியான வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நேரிய வழிமுறை இருக்கின்றது, மக்களுக்கு படிப்பினை இருக்கின்றது, அதை பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். குடும்ப உறவுகளை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வஸ்துவை, ஒரு இறைச்சி துண்டை சாப்பிடுகிறார்கள். அந்த இறைச்சி துண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே அவர்கள் சாப்பிட்டார்களோ, ஒரு இறைச்சி துண்டை எடுத்து ஒரு பக்கத்திலே கடிப்பார்கள். அந்த பக்கத்திலே, எந்த பக்கத்திலே கடித்தார்களோ, அவருடைய எச்சி எந்த இடத்திலே இருக்கின்றதோ, அந்த எச்சிலே தங்களுடைய வாய்களை வைத்து கடிப்பார்களாம், கடித்து சாப்பிடுவார்களாம். அப்படி சாப்பிடக்கூடியவர்களாக தங்களுடைய மனைவிமார்களுடன் அந்நியுன்னியமாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
அவர்கள் அவருடைய எச்சி எந்த இடத்தில் பட்டதோ அதை சாப்பிட்டு தங்களுடைய அன்னி உண்ணியத்தை மக்களுக்கு பறைசாற்றிருக்கின்றார்கள். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக மக்களுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். இப்படியான பல சிறப்புகளை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறியிருக்கின்றார்கள், இன்னும் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். இன்றைய சமுதாய வஹாபிகள் பலவர்களை எம்மிடத்திலே இருந்து சிலவர்களை எடுத்து இன்று எமக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். பல அனுமானங்கள் பல இடங்களிலே தாவி செல்கின்றார்கள். பல சமூக வலைத்தளங்களிலே பல அனுமானங்கள் குரங்குகள் தாவி சென்று பல பொய்களை நம்முடைய சமுதாயத்து மக்கள் மீதும் தெளிக்கின்றார்கள். எம்முடைய ஷேகுனாக்களை கேவலப்படுத்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் பல முனாஃபிக்குகள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி பெருமாளுடைய கையை பிடித்து பையத்து பெற்றார். பையத்து பெற்றவுடன் அவரை பெருமாளர்கள் பார்க்கின்றார்கள். அவர் எழுத படிக்க தெரிந்ததாக எழுதக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக பெருமானிடத்திலே இருந்த ஒரு பதவியை, உயர்ந்த பதவியை, குத்தாபுல் வகை என்ற ஒரு பதவியை, வகையை எழுதக்கூடிய ஒரு பதவியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த வகையை எழுதக்கூடியவராக இருந்தவர் ஆலை இம்ரானை பாடமாக்குகிறார். சூரத்துல் பக்ரா 2.5 திசை பாடமாக்குகிறார். அதனை தன்னுடைய வழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அதனுடைய அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே திடீரென காபிராகி விடுகிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து பற்றி குர்ஆனை பாடமாக்கிய குத்தாபுல் வகை என்று பெருமானால் போற்றப்பட்ட அவர் காபிராகி விடுகிறார். காபிராகி விட்டு கூறுகிறார், யஹூதிகளிடத்திலே பல இடங்களிலே சென்று ரசூலுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் ஒரு மடையர், அவருக்கு ஆல் இம்ரானை படித்துக் கொடுத்தவன் நான், சூரத்துல் பக்ராவை படித்துக் கொடுத்தவன் நான், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே விட்டு விடுகிறார்கள். சில பேர்கள் நம்மிடத்தில் ஆதாரம் கேட்பார்கள். கேட்ட நம்முடைய உலமாக்கள் அவர்களுக்கு பல ஆதாரங்களை கொடுத்து அவர்களை அந்த வழியிலே செலுத்துவார்கள். அதனை குறித்து இஸ்லாத்தின் பக்கத்தில் அழைப்பார்கள். ஆனால் சிலவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள், செல்லா காசிகளாக நடமாடித்திருவார்கள். அது போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியாக இருந்து மாறிய அந்த முனாஃபிக்கை அப்படியே விட்டு விடுகிறார்கள். சிறிது காலம் அவர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணித்து விட்டார், திடீரென மரணித்து விட்டார். யூதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை அடக்கம் செய்கின்றார்கள். அடக்கம் செய்துவிட்டு பார்க்கிறார்கள். அடுத்த நாள் வெளியே கிடக்கிறது, மீண்டும் அடக்கம் செய்தார்கள். அடுத்த நாள் வெளியே கிடக்கிறது, மீண்டும் அடக்கம் செய்தார்கள், வெளியிலே கிடக்கிறது. அப்பொழுது யூதிகள் எல்லாம் கூறினார்களாம், இது இவருடைய முகம்மதுடைய சகாக்களுடைய வேலை, முகம்மதுடைய வேலை, இவர்தான் இதை தோண்டி அறிகிறார் என்றெல்லாம் கூறினார்களாம். அப்படி கூறியிருக்கின்ற அந்த வேலையில மீண்டும் இத்தனை பெகோ எல்லாம் வந்து தோண்டக்கூடிய அளவுக்கு மிக நீளமான ஒரு கபர் என்று ஹதீஸ்கள் வருகிறது. அப்படியான கபரை தோண்டி அவரை அங்கே அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். மீண்டும் வெளியே கிடக்கிறார் அவசரமாக. அந்த மண், அந்த பூமி, அந்த கபரு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்டிவிட்டது. ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றினார். அவரிடம் கூட இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வகை எழுதக்கூடிய பதவியிலே இருந்து நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்ததன் காரணமாக, அவரை ஏசியதன் காரணமாக, முனாஃபிக்களாக காவிராக மாறியதன் காரணமாக பூமியை ஏற்றுக்கொள்ளவில்லை, கக்கியது. இப்படியாகும் வரலாறுகள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. முனாபிக்குகளுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நசீபாக்க மாட்டான். முதலிலே ஈமானிலே இருப்பார்கள், பின்பு அதை அல்லாஹு தஆலா அப்படியே தூக்கி எறிந்து விடுவான். அப்படித்தான் நிறைய பேருக்கு இன்றைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டு நாங்கள் அவர்களை பின்பற்றி எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வழியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த அந்த பாதையிலே நாங்கள் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் அந்த பாதையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையிலே
நடை போடக்கூடியவர்களாக எங்களை அல்லாஹு தஆலா மாற்றுவானாக என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்துக்கும் உலமாக்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு நிறுத்துகிறேன். நன்றி, வசலாம்.